சி சாட் மேத்தில் கேட்ட ஒரிஜினல் கொஷினை ஈஸியாக அப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் கேள்வி என்னென்னா மூணு வருஷத்தில் நடக்கக்கூடிய ஆனுவல் எக்ஸாமினேஷனில் மேக்சிமம் மார்க் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நடக்குது அதில் ஃபஸ்ட் இயரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் செகண்ட் இயரில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டும் அந்த ஸ்டூடெண்ட் எடுக்கிறாரு ஆனால் தேர்ட் இயரில் அவர் எவ்வளோ மார்க் எடுத்தால் அவரோட மொத்த மூன்று வருஷங்களோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்காக இருக்கும்ன்றது கேள்வி ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சிம்பிளாக இதை எழுதிக்குங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ தேர்ட் இயரு அவர் எவ்வளோ எடுத்தால் நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் கிடைக்கும்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் ஓவராலாக வேணும் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜ் சிக்ஸ்டி பர்சன்ட் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை சொல்லலாம் அப்போ மூணு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா மொத்தமாக ஒன் எயிட்டி பர்சன்ட் வர வேண்டியது இருக்குது அப்போது இந்த இடத்துல மொத்தமாக ஒன் எயிட்டி பர்சன்ட் வர வேண்டியது இருக்குது அப்போது சிம்பிளாக இந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது அப்போது இந்த இடத்துல அதாவது மூணாவது வருஷத்தில் அவர் எயிட்டி பர்சன்ட் மார்க் எடுத்தார்னா ஓவராலாக மூணு வருஷத்துக்கும் சேர்த்து சிக்ஸ்டி பர்சன்ட் அவருக்கு ஆவரேஜ் மார்க் கிடைக்கும் அப்போ மூணாவது வருஷம் அவர் எழுதக்கூடிய எக்ஸாமில் ஐநூறு மார்க்குக்கு நடக்க போகுது அப்ப எயிட்டி பர்சன்ட் அப்படின்னா எயிட்டி பை ஹண்ட்ரட் இதை நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அவர் எடுத்த மார்க் வந்து மூணாவது வருஷத்துல மார்க்ஸ் இருந்ததுன்னா அவரோட ஓவரால் மார்க் த்ரீ இயர்ஸ்க்கும் சேர்த்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபார் மோர் சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க